ॐ सदाशिवसमारम्भान् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषावकै ॐ शान्तिशान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ <coughs>

लीलादग्धविलोलकामशलभः श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तस्फूर्जदपारमोहतिमिर प्राग्भारमुच्छाटयन् चेतः सद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः கிளிக் பண்ணுமா இல்லை கிளிக் பண்ணுமா ஆ ஓகே அடுத்த ஸ்லோகம் வரவே இருக்கிறதுக்கு சின்ன முயற்சி சாரி தடங்களுக்கு வருந்துகிறோம். சரி பரவாயில்ல

ஆடியோ நான் பேசலை அதனால் பிரேக் டவுன் மாதிரி தெரியும் சரி வரலனா பரவாயில்ல ஆ ஓகே சரி யார்கிட்டா இது இந்த முயற்சி திரும்பி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் ஆ

हसितमपि शून्येन मनसा कृतो वित्तस्तम्भ प्रतिहत दिया मञ्जलिरपि त्वमाशे मोघाशे சரி ஓகே ம் கொஞ்சம் அது அதுவாக மாறணும் அது வந்து ட்ரை இருக்கோம் வந்ததுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம அஸ் யூஷுவல் புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணலாம் ஒரு கன்வீனியன்ஸ்க்கு தான் பண்ணது பரவாயில்ல ம் சரி அப்போது இங்கே பர்தர்ஹரி என்ன பண்ணுறார் அப்படின்னா என்ன நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அல்லது பேசிக்காக ஒரு விஷயம் நேச்சுரலாக என்ன இருக்கிறதோ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறோம் அது என்னது அப்படின்னா ஆசை இல்லையா அப்போது உலகிய விஷயத்தில் வேர்ல்ட்லி திங்ஸில் வேர்ல்ட்லி பர்சியூட்டில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறது அந்த வேல் வேர்லி பர்சியூட் பண்ணலாமா கூடாதா அப்படி பண்ணினோன்னா எந்த மாதிரி விளைவு இருக்கிறது அப்படிங்கிற அறிவை கொடுக்குறார் இப்போ வேதம் என்ன பண்ணுறது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறத சொல்கிறது இல்லையா அப்போது அதில் தர்மத்தை பேஸ் பண்ணி தர்ம அர்த்த காம மோக்ஷம் தர்மத்தை பேஸ் பண்ணி என்ன அர்த்த காமத்தை நீ வந்து அடையலாம் கஷ்டப்பட்டு அதை வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதற்கு பண்ணி அந்த விஷயத்தை நீ ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தர்மமாக அலோவ் பண்ணுறது வேதம் ஆனால் அதுதான் அல்டிமேட்டாக அதுதான் முடிந்த முடிவா அப்படின்னா அந்த கொஷன் கேட்குறவாளுக்கு நிறைய டீச்சிங்ஸ் அவைலபிளாக இருக்கிறது அதுதான் வேதாந்தம்னு சொல்லப்படுறோம் புரியுறதா அப்போது இது கேட்காத மட்டும் என்ன பண்ணுறது நோ ப்ராப்ளம் தர்மமாக பண்ண 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 புண்ணியம் வரும் அந்த புண்ணியத்துடைய பலமாக நமக்கு ஏற்படுற சுச்சுவேஷன் எல்லாமே கண்டினியூஸாக நமக்கு அடுத்த ஜென்மாக வரும் இந்த ஜென்மாலேயே நிறையா கம்ஃபர்டபுளாக எல்லாமே மாறின் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது புரியுறதா ஆனால் இதுதான் முடிந்த முடிவாக அல்லது இந்த எதெல்லாம் குறைபாடு என்னெல்லாம் டெஃபிஷியன்சி நமக்கு கண்ணில் படுறதோ என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து இதோடைய கஷ்டங்கள் இதனால் ஏற்படக்கூடிய விஷயம் அல்லது என்னது அர்த்த காம அல்லது பொருளும் இன்பத்தையும் நாடி வாழ்க்கை அமைத்தவனுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கிறது உண்மையாகவே கஷ்டம் இருக்கிறதா ஜென்ரலாக ஓவரால் பர்செப்ஷன் எப்படி இருக்கும் நிறைய சொத்து இருந்து எல்லாம் நான் வீட்டில் பயணிஞ்சு வேலைக்காரா நான் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துருதுன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆவாளுக்கு என்ன அவ்வளோ வச்சுன்ட்ருக்கா எல்லாம் அவளுக்கு இப்படி கை நகர்த்தினா நாலு பேர் பக்கத்தில் வந்து நிற்கிறா அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பியூட்டிஃபுல்லாக அப்பா அதுவே வந்து நமக்கு அல்டிமேட் மாதிரி தெரியும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா என்னெல்லாம் அதில் கஷ்டம் இருக்கிறது என்ன நிஜமாகவே அதுபடி தான் இருக்கிறதா இல்லை இதுதான் அல்டிமேட்டா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இங்கே யோசித்து பார்க்கறது அப்போ நான் இதை அடையணும் அதை அடையணும் அடையணும் இந்த மாதிரி இன்பம் எனக்கு வேண்டும் இந்த மாதிரி காமங்கள்லாம் எனக்கு பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது வந்து லெஜிட்டிமேட்டாக அலோவ் பண்ணும்போது இதெல்லாம் ஏன் ஏற்படுறது ஏன் நான் பாட்டுக்கு வந்து தேடிகிட்டே இருக்கேன் ஒரு ஒரு விஷயமா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போயின்ட்டே இருக்கேனே அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு வந்தது அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த இந்த சாஸ்திரமானது கொஞ்சம் நமக்கு வந்து அது வந்து டீச் பண்ணுறது இங்கே பாரு இப்படி இருக்குது பாரு இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு எதையும் என்ஃபோர்ஸ் பண்ணலை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அதனால பிரயோஜனமும் கிடையாது நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு காம அல்லது பொருளும் இன்பத்தையும் நாடி இருக்கக்கூடிய லைஃப்பை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணினோம் அப்படின்னாக்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சொல்கிறாரு இங்கே சரியா இப்போது அப்படி புரியறதுனால இல்லையா அர்த்தக்காமல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லைஃப் வந்து எப்படி இருக்கிறது அது வந்து தெரியறதுனால என்ன ஆகிடுறது நமக்கு அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் அதோடைய ப்ரையாரிட்டி அதுக்கு எவ்வளோ நம்ம ப்ரயாரிட்டி கொடுக்குறோமோ அதுக்கு எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறோமோ அது என்ன ஆகிடுறது நேச்சுரலாக அது வந்து செகண்டரி ஆகிடுறது அப்போ எது ப்ரையாரிட்டி இதுக்கு பெட்டராக அல்லது நம்ம என்ன தேடி போகிறோமோ அது இங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னாக்கா அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் நம்ம என்ன தான் பொருள் என்ன தான் இன்பம் தேடினாலும் என்ன அதில் என்ன ஆக்சுவலாக எதிர்பார்க்குறோம் இல்லையா நமக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்கிறது ஆனால் அதில் பெரிய வில்லங்கம் எப்போ வேணால் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம அடைந்தும் எப்படி பண்ணும் எப்படி இருக்கும் அது அது நம்ம வேண்டான்னு தான் தோணும் நமக்கு ஈவந்தோ பெரிய சொத்து இருந்தாலும் அப்போது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயமானது ந எனக்கு தரும் அதோடைய நெட் நெட் ரிசல்ட்டு என்னை வந்து பூர்த்தி பண்ணாதுன்னு தெரிஞ்சுருத்தோம்னா நேச்சுரலாக அதோடைய ப்ரையாரிட்டி கம்மியாகிடும் அதுக்கப்புறம் வந்த வந்திருக்கிற கூடிய விஷயம் ஒரு நாள் கண்டிப்பாக போயிடும் ஒரு நாள் அது என்ன ஆகிடுறது நேச்சுரலாக அது வந்து முடிஞ்சு போய்டுறது வந்தது போகிறது ஸோ அநித்தியம் அப்படிங்கிற அறிவும் ஏற்படும் போது அதோடைய ப்ரையாரிட்டி குறைஞ்சி நமக்கு எதில் ப்ரையாரிட்டி இருக்கும் தர்ம அதை பேஸ் பண்ணி தர்ம பேஸ் பண்ணி அர்த்தக்காமல் இருந்தது தர்ம பேஸ் பண்ணி மோட்சம் அப்போ நம்ம தேடுறது வந்து என்ன தேடுறோம் நிம்மதியை தேடுறோம் சந்தோஷத்தை தேடுறோம் ஆன் பை ஆல் மீன்ஸு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஹாப்பினஸ்ஸை தேடின்ட்டுருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நீங்களே அப்போது அது அது ஏற்படலை இது எனக்கு அப்படி கொடுக்காது இது என்ன பண்ணினாலும் இதுன்னு நான் சொல்ல வர்றது வந்து தர்மத்தை பேஸ் பண்ணி பொருளையும் இன்பத்தை பே அதுதான் லட்சியமாக வைத்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து நான் என்ன தான் பண்ணினாலும் நான் என்னுடைய தேடுதல் கண்டினியூஸாக இருக்குமே தவிர இந்த தேடுதல் முடிவடையாது போல் இருக்குது என்ன தேடுறோம் நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு சந்தோஷம் அப்படியே இருந்துட்டால் போதும் அப்படியே ஓட்டிட்டோன்னா போதும் அப்படியே இவா இருக்குது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கிறது அப்போ அப்பா இருக்கும்போது அப்பாவே இருக்கணும் இல்லையா டவுனாக இருக்கும்போது உடனே அப்புக்கு போயிடணும் அப்போ என்ன ஆக தேடுறோம் எப்போதுமே கான்ஸ்டண்ட்டான நிம்மதியும் பீஸும் தேடுறோம் அங்கே பத்ருகர் என்ன சொல்றாருன்னா சப்போஸ் இது வந்து பொருளையும் இன்பத்தையும் அடைவது மூலியமாக அதை எல்லாம் எதில் கிளாசிஃபை பண்ணுறார் ஆசைங்கிற விஷயத்துல கிளாசிஃபை பண்ணுறார் ஆசையை பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஆசையை பூர்த்தி பண்ணிட்டோமே ஆனால் இது ஆயிடுமா அப்படின்னா அது ஆக முடியாதுங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற சரியா அப்போது இங்கே அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சொன்ன மாதிரி இங்கே வைராகிய சதகம் நூறு ஸ்லோகம் இருக்கிறது அதை வந்து நாலு டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம் என்னது பிரிச்சுருக்கோம் முதல்ல வந்து சம்சார தோஷ தர்சனம் தோஷ தர்சனம் இத்தனை நேரம் பேசினேன் இல்லையா அது வந்து தோஷ தரிசனம் இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை விச் இஸ் மெயின்லி மெட்டீரியல் லைஃபோடைய தோஷம் என்ன அந்த மெட்டீரியல் லைஃப் இருக்கக்கூடிய தோஷம் தெரியறது மூலியமாக என்ன ஆயிடுறது நமக்கு வேறு என்ன அப்படிங்கிற விஷயம் புரிய வருது ஸோ தோஷ தரிசனத்தை எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்புறம் இதனால் எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மோகத்தை சொல்கிறார் அப்புறம் வைராக்கியம் இதுலேருந்து எப்படி டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது புரியறதா அதுக்கப்புறம் உபதேசம் என்ன பண்ணணுங்கிற உபதேசம் ஸோ இந்த வைராகி சத்தகம் இந்த நாலு ப்ரிடாமினட் டாப்பிக்கில் அமையிறது இந்த நாலு டாப்பிக்கில் பலவிதமான ஸ்லோகங்களை வந்து இந்த நூறு ஸ்லோகத்தை வந்து நூறுன்னு எடுத்துக்காமல் நிறையா ரிப்பீட் ஆகிறதுனால ஒரு ஒரு டாப்பிக்கில் ஒரு ஒரு செட்டை எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கோம் அதில் தோஷத்தில் முதல்ல வந்து என்னது அதிருப்தி எவ்வளோ தான் நம்ம ஆசையை அடைந்து என்னெல்லாமோ நம்ம செய்து அது அடையிறது மூலியமாக என்ன ரிசல்ட் நெட் ரிசல்ட் என்ன மிஞ்சி இருக்கிறது அதிருப்தி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அப்போது அந்த அதிருப்தியான விஷயம் எப்படி எப்படி வந்து சொன்னார் துவேட்சா துவமாஷே துவமாஷே மோகாஷா ஏ ஆசையே ஆசையே எப்படி இருக்கிறது அப்படியே இருக்கே நீ அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளோ நான் பண்ணி என்னெல்லாம் நான் செய்து என்னெல்லாமோ எப்படி இல்லாமோ என்னுடைய தர்மத்தை விட்டு இதை விட்டு எல்லா விதமான ரைட்டியஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இந்த ஆசையை பூர்த்தி பண்ணினோம்னு இவ்வளோ நான் பாடுபட்டேனே அவ்வளோ பண்ணி கூட என்ன ஆகிடுறது என்ன ஆகிடுறது அது ஏற்படுறது வந்து எப்படி இருக்கா எப்படி இருக்குன்னா ஆ இதில் வச்சுட்டேலா ஆ தேங்க்யூ சரி சரி இப்ப எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்துல நாலாவது ஸ்லோகம் வந்துரும் அப்போ துவமாஷே ஏ ஆசையே என்ன எல்லா விதமான ஆசையை பூர்த்தி பண்ணி நான் பூர்த்தி ஆயிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது ஆசை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டா பூர்த்தி ஆயிடும் நான் பூர்ணம் ஆயிடுவேன் அப்படிங்குற ஆசை என்ன சொல்றார் மோகாஷே ஆஷே நாலாவது வரையில பாருங்க மோகாஷே இல்லையா அது பேர் என்னது அது வந்து ஒரு டெல்யூஷன் மிஸ்கன்செப்சன் எல்லா டிசைரும் ஃபுல்ஃபில் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிற ஒரு நோஷன் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கிறது அது மோகாஷே அதனால என்ன சொல்றாரு கிம அப்பரம அதோ நர்த்தியசி இதுக்காக எங்கெல்லாம் எப்படிலாம் நான் யார்கிட்ட எல்லாம் டான்ஸ் ஆடினேன் நர்த்தியசி மாம் எப்படிலாம் நான் டான்ஸ் ஆடினேன் யாருக்கெல்லாமோ ஆடினேனே யாருக்கெல்லாமோ ஜால்ரா போட்டேனே எதற்காக போட்டேன் வித்தம் வித்தம் வர்றதுக்காக அந்த வித்தத்து மூலியமாக ஆசை பூர்த்தி பண்ணிக்கிறதுனால அப்புறம் யாருக்கெல்லாம் ஜா ஜால்டரா போட்டேன் ஸ்தம்பகா பிரத்தியதா தீஹி யாருக்கு வந்து பண திமிறு அதிகமாக இருந்து எது சரி எது தவறுன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவளுக்கு என்ன கஷ்டமா அவளுடைய ப்ராப்ளம் என்னமா அவளுடைய ப்ராப்ளம் தாம் பண கருவத்தில் இருக்கோம் அரகண்டா இருக்கோம் அப்படின்னு குணமற்றவனாக நல்ல வேல்யூஸ் இல்லாதவனா இருக்கும் அப்படிலாம் அவிவேகின்னு சொல்லப்படுறது அவளுக்கெல்லாம் நான் ஜாலரா போட்டேன் அப்புறம் எப்படி இருந்தது அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுண்டேன் இல்லையா கலஹா கலஹா அப்படிங்கிறார் முதல் வரியிலேயே கலஹானா என்ன கலஹா அப்படின்னா எல்லா விதமான அதாவது ரொம்ப நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறவா என்ன ஒரு விக்கெட் ஒரு மாதிரி க்ரூரமாக இருக்கக்கூடியவா அவளுக்கு அவா என்ன சொன்னாலும் கேட்டுட்டேன் என்ன பண்ணாலும் பண்ணேன் மனசில் அப்படியே கண்ணீர் கல் மன்னன் கலங்கி போய் மனதளவில் கலங்கி போயிருந்தேன் ஆனால் முகத்தில் ஹசிதம் அப்பி ஷூன்யே மனசா முக லெவலில் என்ன பண்ணினேன் ஹசிதம் அப்பி ஷூன்யே மனசா சிரிச்சுன்ட்ருந்தேன் நான் வெளி முக்கத்தில் திரிச்சு சிரிச்சுட்டு இருந்தேன் கதமப்பி தது ஆராதனம் எதற்கு இதெல்லாம் நான் பண்ணினேன் இதெல்லாம் ஏன் நான் பொறுத்துண்டேன் இல்லையா இதெல்லாம் ஏன் இதை பொறுத்துண்டேன் அப்படின்னா இதெல்லாம் ஏன் பொறுத்துண்டேன் ஒரே ஒரு விஷயந்தான் இல்லையா கதமப்பி தத ஆராதனம் ஓ நான் எல்லாத்தையும் பொறுத்துன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த காமமானது பூர்த்தியாகணும் எனக்கு இந்த ஆசையானது பூர்த்தியாகணும் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும் ஏன் ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லாரோடைய ஆராதனை பண்ணினேன் எல்லா சோடாக சோடானா சோடா இல்லை சோடானா என்னது சகித்து கொள்வது யார் என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நான் பண்ணினாலும் என்ன எப்படிப்பட்ட இருந்தாலும் என்ன அவளுக்கு அறிவினிகளாக இருந்தால் கூட அவளெல்லாம் பொறுத்துண்டு அவள் சொன்னதெல்லாம் கேட்டேன் எதற்காக துவமா ஆஷே ஹே ஆசையே நீ பூர்த்தி இதை ஒன் நான் உன்னை பூர்த்தி பண்ணிட்டா நான் பூர்த்தி ஆயிடுவேன் அப்படின்னு என்னின்றிருந்தேன் இல்லையா அதனால் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இதோடைய சுருக்கம் நம்ம இப்போ பார்க்கறது அப்போது ஃபண்டமெண்டலாக என்ன அப்படின்னாக்க என்னுடைய சப்போஸ் இதெல்லாம் நான் பண்ணினா நான் ஃபுல்ஃபில் ஆகிடுவேன் பர்மனண்டா அப்படிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா இல்லையா இத்தனை நேரம் நமக்கு எவ்வளவோ ஜென்ரேஷன் பார்த்துன்னு வந்திருக்கோம் இப்ப கூட இந்த ஜென்ரேஷன்லேயே இந்த அர்த்த காமத்துல சுப்ரீம் பீப்புளா இருக்கா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டே இருக்கும் அவளுக்கு புரியுறதா அவளுடைய இன்டர்வியூலாம் அவளுடைய புஸ்தகம் அவளுடைய பயோகிராஃபிலாம் பார்த்தானா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் துக்கம் இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அப்போ நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் தேவை அப்படின்னா ஒன்று அவள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நிறுத்திடணும் இன்னும் கூட அவள் பண்ணிட்டுருக்காளே அடுத்தது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு புரியறதா இந்த டெண்டன்சி அப்போது வெளியிலேருந்து அடையக்கூடிய விஷயம் பொருள் எல்லாம் அடையிறது எல்லாமே என்னை பூர்த்தி பண்ணிவிடுங்கிற நோஷன் தப்பு ஏன் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஃபைனைட்டு அது டெம்பரரி அதற்கு திருப்தி பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது அப்போது ஒரு விஷயத்து மூலயமா திருப்தி அடையிறது திருப்தி அடையாமல் இருக்கிறதுங்கிறது வந்து எங்கே இருக்குது எங்கிட்ட இருக்குது என்கிட்ட எப்படி இருக்குது என்கிட்ட எப்படி இருக்கா ஐ ஆம் த வாண்டிங் பர்சன் அப்படிங்கிற நோஷன் இருக்குது போன கிளாஸ்னால் அதுக்கு முன்னாடி கிளாஸில் ஐ வாண்ட் ஐ வாண்ட்டுங்கிற ஸ்ருதி சொன்னேன் எனக்கு ஏதோ ஒன்று எப்போவுமே வேணும் வேணும் வேணும்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா அதற்கு மூல காரணம் என்னென்னு பார்த்தோம் இக்னரன்ஸ்னு பார்த்தோம் யாரை பற்றின இக்னரன்ஸ் என்னை பற்றின இக்னரன்ஸ் நான் யாருன்னு தெரியாமல் நான் யாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக என்னை முடிவு பண்ணதனால ஐ ஆம் த ஐ ஐ ஆம் த ஃபைனை அபூர்ணகா அபூர்ணகா அபூர்ணாங்கிற யார் அந்த யாராவா அப்படின்னு கேட்கக்கூடாது இன்ஃபைனைட் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்ட் அபூர்ணகான புரியுறதா அதுதான் மூல காரணம் அதனால் என்ன ஆகிடுறது எதை பண்ணினா நான் பூர்த்தி ஆக முடியும் அந்த அபூர்ணம் என்னுடைய இயல்பான தன்மையாக என்னுடைய நேச்சரா என்னுடைய ஸ்வபாவா அது இல்லை அதனால் என்ன என்னுடைய ஸ்வாவம் எதுக்கோ எதுவோ அதை தேடி போகிறேன் நான் என்னுடைய ஸ்வரூபம் எதுவோ அதை தேடி போகிறேன் ஸ்வாவம் இங்கே யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் சன்ஸ்கிரிட்டில் ஸ்வாவத்துக்கு அர்த்தமும் இருக்குது இதில் ஆனால் நம்ம கம்ஃபர்டபுளாக என்ன யூஸ் பண்ணலாம் ஸ்வரூபம் யூஸ் பண்ணலாம் என்னுடைய நேச்சர் என்னுடைய எசென்ஷியல் நேச்சர் என்ன நான் பூர்ணஸ்வரூபம் அது தெரியாமல் இருக்கிறதுனால நான் அப்பூர்ணா அதை பண்ணினால் பூர்த்தி ஆகுமா இதை பண்ணினால் பூர்த்தி ஆகுமான்னு எங்கெங்கோ ஓடி அலைகின்றான் ஞான தங்கமே புரியறதா அப்போது ஒரு ஒரு விஷயம் ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துண்டோன்னா என்ன இது வந்து ஃபண்டமெண்டல் விஷயம் இப்போ நம்ம சொன்ன பேசின விஷயம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் அதனால என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஆசை இந்த காமம்ங்கிற விஷயத்தை வந்து இன்னொரு ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போகிறார் காமத்துடைய அடுத்த ஸ்டேஜ்ன்னு திருஷ்ணா திருஷ்ணாங்கிறது வந்து தீவிரமான இச்சா புரியறதா அந்த திருஷ்ணா அதிகமாகிறதுனால இந்த ஸ்லோகம்லாம் என்ன குறிப்பிடறது என்ன பை ஆல் மீன்ஸ் இந்த அடையணும் என்ன ரெடி என்ன வேணா ரெடி புரியறதா அப்படி வந்து அந்த திருஷ்ணா அப்படி பண்றான் ஆனாலும் அதோடைய பிரயோஜனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வர அப்போ ஒரு கர்மா ஆனது புரியுறதா நிறைய விதமான கர்மா இருக்குது ஒன்று வந்து நித்திய நைமித்திக கர்மா நால ஆவணி ஆப்டம் வருது அதெல்லாம் நித்திய நைமித்திக கர்மாவில் வருது இல்லையா ரெகுலராக நித்தியமாக பண்ணுறக்கூடிய கர்மா ரெகுலர் அக்கேஷனலாக பண்ணுறக்கூடிய கர்மா இதெல்லாம் டியூட்டியில் வருது ஒன்று என்னது காம்ய கர்மா மூணாவது கடைசி ரெண்டு பிராயசித்த கர்மா நிஷித்த கர்மா எங்கேயாவது தர்மத்தில் ஏதாவது தவறிட்டோம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் இல்லை தெரிஞ்சே கண்ட்ரோல் லூஸ் பண்ணி பண்ணிட்டோம் அது அதர்மமாக ஆகிடுத்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கிறது அது பிராயஷ்சித்த கர்மாவில் வரும் வேதம் என்ன சொல்கிறதுனா முதல்ல நிஷித்த கர்மாவை டோட்டலாக பண்ணக்கூடாது டோட்டலாக அவாய்டு ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணும் பிராயஷ் கர்மா மாடரேட் பண்ணு நல்லா பண்ணலாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பிராயஷ் அதுக்கெல்லாம் பிராயஷ் இல்லையா நித்திய நயமித்துக்கு கர்மம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது மஸ்ட்டு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறது காமிய கர்மாவை என்ன பண்ணணும் அலௌடு காமிய கர்மான்னு என்ன புரியுறதில்ல ஏதோ ஒரு இது வேணும் அது வேணும் இந்த உலகம் இருக்குது அப்படி இருக்குது இந்த சொத்து வேணும்னு சொன்னோம் இதையும் அலோவ் பண்ணுறது பண்ணிக்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிண்டு வா அந்த காமிய கர்மா என்ன ஆகும்னாக்க இந்த உலகிய விஷயம் கொடுக்குமே தவிர நமக்கு தெரியாமே தேடின்னு இருக்கக்கூடிய அந்த பர்மனெண்ட் பீஸ் பர்மனெண்ட் செக்யூரிட்டி அந்த டைரக்ஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போகாது புரியுறதா அந்த டைரக்ஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போகாது அந்த 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 இதுக்கு போக முடியாது நம்மளால் காமிய கர்மா என்ன பண்ணுறது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து கொடுக்காது என்ன உண்டோ அதை கொடுக்கும் அதற்கான துக்கம் கண்டினியூஸாக நமக்கு கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுறதுனா காமியகர்மாவை என்ன கீதையில் உட்பட என்ன பத்ருஹரி உட்பட எல்லாரும் என்ன பண்றா இந்த காமிய கர்மாவை நிந்தா என்ன அதை வந்து டிஸ்கரேஜ் பண்றா ஒரு விஷயத்தை காமியார்த்தமாக ப்ரொசீடு பண்ணி இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு அதுவே வாழ்க்கையாக வச்சுக்கிறது காமிய கர்மா புரியுறதா அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா நீ குறைச்சுண்டு ஏன் ஏன் குறைக்கணும் எல்லாருமே குறைக்கணுமான்னா எல்லாருமே குறைக்க வேண்டாம் யாருக்கு வந்து இந்த மோட்சம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அதை பர்மனெண்ட் பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் நிரந்தர சந்தோஷம் நிரந்தர நிம்மதி நிரந்தரமான பாதுகாப்பு அதுப்படி யாருக்கு வேணுமோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கர்மாவை குறை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வா இந்த சாஸ்திரத்தை படி புரியிறதா பகவத்கீதா படி வைராக சதகம் படி எவ்வளவோ டெக்ஸ்ட் இருக்குது விவேக சூடாமணி பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா அப்படி அப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்போது என்ன ஆனால் சாதாரணமாக வாழ்க்கு வெளியில் போய் இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் எங்கள் கிளாஸுக்கு வந்து இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுன்ட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம் பொதுவாக இருக்கிற வாழ்க்கு தர்மம் தான் அதுவும் நான் புரிஞ்சுக்கணும் தர்மமாக எல்லா விதமான காமியாத்த அடைஞ்சிக்கலாம் புரியுதா அதனால அது தப்பு இல்லை ஆனால் சப்போஸ் இதுக்கு மேலே என்ன எது அல்டிமேட் எது மோக்ஷம் அப்படின்னு வரவாளுக்கு காமிய கர்மாவையும் குறைச்சுண்டு நிஷ்காமிய கர்மாவுக்கு போகணும் எது நிஷ்காமிய கர்மா அப்படின்னாக்க பஞ்ச மகா யஞ்யம் பார்த்தோம் தேவயஜம் பித்ருஜம் மனுஷ யஜ்யம் தேவயஜம் ரிஷி யஜ்யம் பித்ருஜம் மனுஷ யஜ்யம் பூதயஜம் புரியுதா என்னுடைய பர்சனல் சென்சஸுக்கு அதற்கு இன்பம் அது வந்து மோட்டிவ் கிடையாது பரோபகாரம் பிரதானமாக என்னுடைய மோட்டிவ் எது என்னுடைய மோட்டிவ் மோட்சம் கோல் எது மோக்ஷம் அப்படி ஆனால் அந்த கர்மாவானது நிஷ்காமியமாக மாறுது புரியுறதா அதுதான் ஜென்ரல் ரூல் அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா

இந்த வேதத்தை வேதத்தை வேத பூர்வத்தை சார்ந்திருந்து இந்த அவள் எல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த ரிச்சுவல்ஸு கர்ம பிரதானமாக இருக்காளோ இது பண்ணினா அது கிடைக்கும் அது பண்ணினால் இதை கிடைக்கும் அது அண்ணா அறிவாளிகள் வேதத்தை படித்தவாலே எதுக்காக பண்ணுறா தன்னுடைய என்னுடைய சுகம் குடும்பத்துடைய சுகம் அதை நோக்கி வேதத்தை பயன்படுத்துகிறா அவள் எல்லாம் நிந்தாக பண்ணுறார் கிருஷ்ணரிங்க அது வந்து அவ எப்படியான் பேசி மதுரமாக பேசி அடுத்தவாழையும் கன்வின்ஸ் பண்ணிடுவா அப்போ இந்த காமிய கர்மமானது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அதே நேரத்தில் என்ன சொல்கிறார் அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன இல்லையா கர்மன்யேவ் அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேத் மா சங்கோஸ்த கர்மணி அப்புறம் உனக்கு கர்மத்தை பண்ணுறதுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு கர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல காமானாத் காமாத்மனஹா சொர்க்கபராஹா ஜர்ம கர்ம பலம் விசேஷ பகுலாம் போக ஈஸ்வர்ய பத்தி அப்படிங்கிற அப்போது காமியமாக பண்ணுறக்கூடிய கர்மா என்ன இதெல்லாம் அது வேணும் இது வேணும்னு பண்ணாதே அப்படின்னு இன்டைரெக்டாக சொல்கிறார் ஆனால் கர்மத்தை நீ பண்ணணும் அதுக்கு தான் உனக்கு அதிகாரம் பலன் பலன் வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் யோகஸ்த குரு கர்மானி சங்கம் தெக்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத் சமத்துவம் யோக உச்சதே அப்புறம் நியத்தம் குரு கர்மத்துவம் நியத்தம் குரு கர்மத்துவம் கர்மஜாயோஹிய கர்மண சரீரயாத்தா பிச்சத்தை ந பிரசித்தியேத கர்மண கர்மத்தை விட்டுறாத சொன்னக்கூடிய கர்மாவ பண்ணு அப்படின்னா இது எல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்குது ஒருத்தர் பண்ணுங்கிறாரு ஒருத்தர் பண்ணக்கூடாது வேதத்தை யூஸ் பண்ண வேதத்தை யூஸ் பண்ணியே பண்ணாத இப்படிலாம் சொல்கிறார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணினா மாதிரி நிஷித்த கர்மா பிராயசித்த கர்மா காமிய கர்மாவை மேக்சிமம் குறைச்சிண்டு அப்கோர்ஸ் நிஷித்த கர்மா பண்ணவே கூடாது அதர்மம் அது பிராயசித்த காமிய கர்மாவை மேக்சிமம் குறைச்சிண்டு நித்திய நைமித்திக கர்மம் அந்த டியூட்டியை வந்து எது பஞ்சமாக யஜம்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நியூ டியூட்டியை வந்து உன்னுடைய லட்சியத்துக்கு சாதனமாக பயன்படுத்து அப்படிங்கிறார் அப்போ ஏன் எப்போ இந்த காமியம் எப்படி இந்த காமிய கர்மாவும் இந்த வைராகசத்துக்கும் சம்பந்தம் அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா எங்க காமியம் காமியம்னா என்ன ஒரு ஆசை ஒரு விஷயத்தை ஆசைப்பட் ஆசைப்பட்டு அதை பூர்த்தி பண்ணிக்கிறது அதை தான் இவர் இங்கே வர்த்தகரி வந்து திருஷ்ணா அப்படிங்கிறார் புரியுறது இல்லையா அப்படிப்பட்ட திருஷ்ணா எப்படி இருக்கிறது அதை தான் இத்தனை நேரம் பார்த்தோம் அந்த திருஷ்ணாவை நம்ம பூர்த்தி பண்ணி என்ன பண்ணினாலும் அது அப்படியே கல்லு மாதிரி அப்படியே இருக்கிறது பத்து ஆசை இருந்ததுன்னா அதை குறையணும்ல இல்லையா எவ்வளோ ஆசை இருக்கோ அவ்வளோ குறையணும் அது எப்படி இருக்கிறது அப்படியே குத்துக்கல்லாட்டம் இருக்கிறது அப்போது உபனிஷத்தில் யாக்ஞ வலிக்கர்னு ஒரு ஒரு மகான் இருந்தார் ஒரு ரிஷி இருந்தார் அவர் என்ன பண்ணுறார் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்ணிட்டார் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஏ மைத்ரேயி ஏ காத்தியாயினி ரெண்டு பேரும் இங்கே வாங்கும் எல்லா சொத்தும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரித்து வச்சுட்டேன் நான் இனிமேல் கிளம்புறேன் நான் இனிமேல் ஆரண்யத்துக்கு போய் நான் ஏகாந்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் காத்தியாயினி என்ன பண்ணுறா எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துட்டார் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம அப்படி பண்ணணுன்னா நமக்கு சொத்து இருக்கணும் இல்லையா நம்ம ஒன்றுமே இல்லாமல் பிரித்து வச்சுட்டேன்னா என்ன பிரித்து வச்சே இல்லைங்க அங்கே ரெண்டு பாத்திரம் இங்கே ரெண்டு பாத்திரம் இது ஒரு பிரிவு தேவையாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேட்பான் சரி வேடிக்கைக்கு சொன்னேன் எல்லோரும் அப்படி இருப்பான்னு சொல்லலை அப்போது யாக்ஞவல்கிய மகரிஷி எப்படிப்பட்டவர் தைத்திரிய உபனிஷத்து பிருகதாரணி உபனிஷத்துல அவர் தான் கொடுத்தது அவ்வளோ பெரிய வேத வித்து அதே நேரத்தில் பெரிய பணக்காரன் மகாபிராமண மகரிஷி அவர் சொத்தை பிரித்து வச்சுட்டு போகும்போது காத்தியாயினி வந்து எல்லாம் கரெக்டாக எல்லாம் ஓகேவாக இருக்கா சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கோ அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிட்டான் மைத்திரே இருக்காளே அவன் என்ன பண்ணுறா மைத்திரேயை கேட்குறா ஹே யாஜிவல் ஹே பகவன் என்ன ஹஸ்பண்டை பகவான்னு கூப்பிடுற சகோவாச்ச மைத்ரேயி உபனிஷத்துடைய மந்திரத்தை படிக்கிறேன் என்னும இயம் பகோஹோ சர்வா வித்தேன பூர்ண சாத் கதம் தேனமிருதா மிருதா சியாத் இதி இந்த இவ்வளோ இவ்வளோ எங்களுக்கு சொத் எனக்கு வந்து இவ்வளோ சொத்து கொடுத்துட்டு போறேலே இதை கூட விடுங்கோ மொத்த பூமியில் இருக்கிற எல்லா சொத்தும் எனக்கு இருந்துருத்துன்னா இந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிற விஷயம் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்குறாச்சி வலிக்க என்ன சொல்கிறார் நோ கிடைக்காது ஏத்தை ஓப கரணவதாம் ஜீவிதம் ததைவ தே ஜீவிதகும் சாத் அமிர்தத்வசிய ந இதி அமிர்தத்துவம் அல்லது பூர்ணத்துவம் பர்மனண்ட் பீஸ் செக்யூரிட்டி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எதனால் கிடைக்கும் கண்டிப்பா வித்தத்தினால கிடைக்காது வித்தம்னா என்ன இங்கே அர்த்த காம பொருளும் இன்பத்தையும் குறிக்கிறது அது எப்படி கிடைக்கிறது புண்ணியத்தினால கிடைக்கிறது புண்ணியம் சம்பாதிச்சாலும் அதிகமாக என்ன பொருள் அதுலேருந்து இன்பம் ஏற்பட்டாலும் அது எனக்கு பூர்ணத்து கொடுக்காது அப்போ கேட்குறா அப்போ சொல்கிறா மைத்ரேகி சஹோ வாச்ச மைத்ரேகி ஏனாகம் ந சா கிமகம் தேன குறியாம் எதேவ பகவன் வேத ததேவ ந ப்ரூஹிதி மே ப்ரூஹிதி அப்போது யாருக்கு வந்து யாக்னிவல்க்கு என்ன சொல்கிறான்னா அமிர்தத்துவம் வந்து இந்த பூர்ணத்துவம் வந்து என்ன உலகத்துடைய வித்தம் கொடுக்காது உலகத்தோட உலகத்துடைய வித்தம் என்ன கொடுக்கும் ப்ராபபிளி ஃபிசிக்கல் சுகத்தை கொடுக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே மைத்திரிகை சொல்கிறா ஃபிசிக்கல் சுகம் யாருக்கு வேண்டும் இந்த உடம்பு சுகம் இன்ப சுகம் பொருள் புலன் இன்பம் யாருக்கு வேணும் எது பூர்ணத்துவமோ அமிர்தமோ அது தானே எனக்கு வேணும் அது நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறார் அப்போ யாக்ஞர்கள் சொல்கிறார் பிரியாபத்தாரே ந சதி பிரியம் பாஷசே ஏகஸ்வ வியாக்கியாஸ்யமிதி வியாச்சான தொமே ஸ்வேதி சகோவாச்ச அரே மைத்ரேயி பத்யு காமாய பதிம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பதிம் பிரியம் பவதி நவா அரே மைத்ரேயி ஜாயாயை காமாய ஜாயா பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் உபதேசம் பண்ணுற கிரகதாரண உபனிஷத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பூர்ணத்துவம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அது எங்கிட்ட இருக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் மைத்ரேயி ருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதி தியாசனத்தவியா அந்த பூர்ணஸ்வரூபம் நான் என்று புரிந்து கொள்ளத்துக்கு இந்த சாஸ்திரத்தை படிக்கணும் தீவிரமாக படிக்கணும் இது டோட்டல் விஷயம் அப்போ நம்ம எங்க ஜெர்னி பண்ணின் இருக்கோம் எதிர எங்கே எதை படிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஆசையை வந்து நம்ம நிந்தா பண்றோம்னா ஆர்டினரி விஷயம் அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக அதோடைய ரூட் காஸ் என்னங்கிறது இப்போ பார்த்து அதுக்கு என்ன பர்மனெண்ட் சொல்யூஷனுங்கிறது பார்த்தோம் புரியறது இல்லையா அப்படி வந்து இந்த அழகான அழகான விஷயம் இந்த அதிருப்தி அல்லது திருஷ்ணா அதிருப்திங்கிறத எடுத்துண்டு இது எங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இத்தனை நேரம் பார்த்தோம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் அடுத்த ஸ்லோகம் வந்து இப்போ நம்ம நாலாவது படித்தோம் இது மட்டும் சீக்வென்ஸ் ஒரு மாதிரி கரெக்டாக வருது இல்லையா இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம அங்கங்கே செலக்ட் பண்ணதுனால நம்ம படிக்கப் போகிற அஞ்சாவது ஸ்லோகம் வைராக்கிய சத்தத்தில் இருக்கக்கூடிய மெயின் வேறு ஏதாவது புஸ்தகம் ஃபாலோ பண்ணிணா இங்கே பாருங்கள் ஸ்லோகா சிக்ஸுன்றக்கு பாருங்கள் அது ஆறாவது ஸ்லோகம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்து படிக்கலாம் இல்லை புஸ்தகம் இருந்தால் சோரியப்படி ஷாந்தம் நக்ஷமயா கிரகேஜி சுகம்

அப்போ இத்த நேரம் நம்ம பேசினோம் இல்லையா அதையே வந்து எப்படி சொல்றார் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேர் எடுத்து கம்பேர் பண்றார் யாரு ரெண்டு பேர் யாரா ஒருத்தன் வந்து உலகிய மெட்டீரியல் லைஃப் மெட்டீரியல் எண்டு சகாம கர்ம யார் வந்து சகாமமாக இந்த வாழ்க்கையை வாழுகின்றானோ அல்லது அவனுடைய கோல் என்னது எல்லாவிதமான விதமான பொருளையும் இன்பத்தையும் அடைய வேண்டும் சகாம புரியுறதா அதுக்கப்புறம் என்னது உன்னுத்தர் யாரு ரெண்டாவது பர்சன் நிஷ்காம புரியுறதா இப்படி அப்போது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் ஆர்ஜனே ரக்ஷனே அப்போது ஒரு விஷயத்தை அடைஞ்சு அதை வந்து கா கட்டு காக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டி இருக்குது இல்லையா அப்போது எஃபர்ட்டு போடும்போது ஈக்குவலாக எஃபர்ட் போட்டானோ இல்லையா இப்போ நீங்கள் வெறும் வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அந்த வீடு வாங்கிறது வந்து ஒரு விஷயம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாரும் பண்ணியாகணும் சாய்ஸ் கிடையாது இந்த டாக்குமெண்ட் இருக்கிறது அதுக்கு வேண்டிய பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு இஎம்ஐனா இஎம்ஐ போடணும் இல்லை ஒன்றா ஃபுல்லாக வாங்கணும்னா வாங்கணும் அப்போது ஒரு சகாம பர்சனுக்கும் நிஷ்காம பர்சனுக்கும் என்ன வித்தியாசம் அல்லது யாருடைய கோல் வந்து காமம் நிஷ்காமம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவனுடைய கோல் அந்த பர்சனுடைய கோல் என்னது மோக்ஷம் அல்லது கர்மத்தினால மன தூய்மை சித்த சுத்தி இல்லையா அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் ஒரே அஃபர்ட்டை தான் போடணும் நான் யார் ரெண்டு பேர் சொல்கிறேன்னு புரியறது இல்லையா யாருடைய கோல் அர்த்தகாமம் உன்னுத்தருடைய கோல் மோக்ஷம் யார் மோட்சத்துக்காக கர்மத்தை செய்கிறானோ அவன் நிஷ்காமி யார் வந்து அர்த்தகாமத்துக்காக எல்லா கர்மத்தை செய்கிறானோ அவன் சகாமி புரியிறதா எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு தான் அதை வந்து சொல்ல வேண்டாம் அப்போது அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படணும் எப்படிலாம் எஃபர்ட் போடணும் இல்லையா கண்டிப்பாக அதே எஃபர்ட் போடணும் இன்னும் அதிகமாக போக வே எல்லோரும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக போடணும் அதற்கு என்னெல்லாம் பெயின் ஏற்படும் அதில் அந்த ப்ராசஸில் கண்டிப்பாக வரும் இல்லையா ஆனால் எங்கே ரெண்டுமே சேமு ஒரே கஷ்டந்தான்னா எங்கே வேறுபடுறது இல்லையா சீக்ரெட் அது தான் பார்க்கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் சகாமியோ எல்லா விஷயத்தையும் எவ்வளோ விஷயத்தையும் அடைந்தாலும் எவ்வளோ விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணினாலும் எப்படி இருக்கிறது அதிருப்தியாக இருந்தது இது அடைஞ்சா திருப்தி ஆகிடும்னு நினச்சா என் ரிசல்ட்டு அதிருப்தி மெட்டீரியல் பர்சன் சக்காமி எப்படி அதிருப்தி டு அதிருப்தி புரியுறதா அப்போது சுவாமி சின்மயானந்தா ஒரு அழகான ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் desires fulfilled டிவைடட் பை நம்பர் ஆஃப் desires ஐ have. அப்போ எது சந்தோஷம் எது எது ஹாப்பினஸாக நமக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ சந்தோஷம் இருக்குது எவ்வளோ வந்து ஆசை இருக்குது அதில் எவ்வளோ பூர்த்தியாக இருக்குது நிறைய ஆசைப்படலாம் எப்போ சந்தோஷம் ஏற்படும் எல்லா ஆசையும் எடுத்துன்னா அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷத்தோடைய ரேஷியோ மேக்ஸிமம் போகிறது கரெக்டாக அப்போது நம்ம என்ன இருக்கோம் சப்போஸ் நமக்கு ஒரு சும்மா சொல்கிறேனே ஒரு பத்து ஆசை இருக்குது அப்போ ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆசைன்னு கிட்டே இருக்குது பத்து இருக்குது அதை வந்து கீழே போட்டுக்கணும் மேலே ஒரு ஒரு ஆசையும் பூர்த்தி ஆகும்போது அதை போட்டுன்னு வரணும் முதல்ல ஒரு ஆசை நல்ல ஸ்கூலில் சே நல்லா படிக்கணும் படிப்பு முடிச்சுக்கணும் அப்படின்னா ஒன் பை டென் அடுத்தது வந்து வண்டி வாங்கணும் டூ பை டென் நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் ஆகணும் த்ரீ பை டென் குழந்தை பறக்கணும் ஃபோர் பை டென் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும் ஃபைவ் பை டென் அந்த வீட்டில் இப்படி எல்லாம் இருக்கணும் சிக்ஸ் பை டென் நல்ல ப்ரமோஷன் வரணும் செவன் பை டென் நல்ல நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் இருக்கணும் அந்த வீட்டோட பறைய நிறைய வீடு வாங்கணும் எயிட் பை டென் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக ஸ்மூத்தாக நைன் பை டென் பசங்கள்லாம் என்ன வயசான காலத்தை நல்லா பார்த்துக்கணும் டென் பை டென் நல்லா தானே இருக்குது வா சூப்பர்ல அப்போ டென் பை டென் என்னது எங்கே குறிக்கிறது அப்படி ஒன்னு கம்ப்ளீட் ஹோல் ஹாப்பினஸ் டோட்டல் ஹாப்பினஸ் எனக்கு வந்துடுற மாதிரி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா என்ன டென் போது ஒன் பை டென் இருக்கலாம் டூ பை டென் ஆகும்போது செகண்டு ஆசை பூர்த்தி பண்ணும்போதே டூ பை ஹண்ட்ரட் ஆகிடுறது ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் இது ஒன்று பண்ணதுனால அது பல பலதாகிறது அது பலதாகிறது மல்டிப்ளை போடுறது மல்டிப்ளை ஆகிறது மல்டிப்ளை ஆகிறது இல்லையா அப்போ ஒன் பை டென் டூ பை ஹண்ட்ரட் த்ரீ பை தௌசண்ட் இப்படி போயிண்டே இருக்கிறது அப்போது ஆசை வந்து ஒன்றுலேருந்து பத்தை முடிக்கிறதுக்குள்ள ஆசைகளோட எண்ணிப்பு என்ன ஆகிடுறது பத்துலேருந்து பல லட்சம் ஆகிடுறது புரியுறதா அதனால் என்ன ஆகிடுறான் அந்த சகாமி அதிருப்திலேருந்து அதிருப்தி சப்போஸ் இதே மோக்ஷத்தை நாடுகின்றவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு என்ன ஆகும் அவனோட ஐடியா என்ன காமிய கருமாவை குறைச்சிட்டு வந்து நிஷ்காமிய கர்மாவை பிரதானமாக பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காம நம்பர் ஆஃப் டிசைஸை ஃபுல்ஃபில்டு வந்து அதிகமாகிட்டு இருக்கிறது நம்பர் ஆஃப் டிசைஸ் ஹி ஹாஸ் குறைஞ்சிட்டு வருது இது ஒரு ஐடியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அவனுடைய கர்மா பண்ணுறக்கூடிய நோக்கமே சந்தோஷம் கிடையாது சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும் சந்தோஷம் எப்படி இருக்குது சைடு எஃபெக்டாக இருக்கிறது நிஷ்காமி பண்ணுறக்கூடிய கர்மா எதனால் மன பக்குவத்துக்காக மன தூய்மைக்காக பண்ணுறான் சித்த சுத்திக்காக பண்ணுறான் அதனால ஒன்னு என்ன என்ன பத்துனா என்ன டொண்டி என்னவென்னா இருக்கட்டும் இந்த கர்மாவுடைய பலன் எனக்கு அந்த கர்ண சுத்தியை கொடுத்தது அதுக்காக கர்மா பண்ணுறான் அதனால என்ன ஆகிடுறது அந்த அந்த அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனசுல இந்த குரு சாஸ்திரம் உபனிஷத்து இப்ப படிச்சோம் இல்லையா நீ தான் அந்த பூரணன் ஸ்வரூபம் நீ தான் இந்த ஸ்வரூபம்னு புரியறதுனாலயே என்ன ஆயிடுறது அறிவுனால ஐ எம் த கம்ப்ளீட் அதனால நேச்சுரலாக என்ன ஆயிடுறது ஒரு நிஷ்காமி பண்ணுறது வந்து அதிருப்தியிலேருந்து திருப்திக்கு போயிடுறான் புரியறது இல்லையா அப்படிங்க வந்து இந்த ஸ்லோகமானது அமையிறது அப்போதுஷாந்தம் ஷாந்தம்னா என்ன என்ன கஷாந்தம் அப்படின்னா பவர் டு டாலரேட் என் சகிஷ்ணுத்வம் இங்கே என்ன சொல்கிறார் நக்ஷாந்தம் கஷாந்தம் ந அப்போ ஒரு சகாமி என்ன பண்ணுறான் என்ன சகாமி அவனுக்கு என்ன இருக்கிறது எல்லாம் நடக்கிறது அதே எஃபர்ட் போடுறான் ஆனால் வந்து அதில் ஏற்படுறக்கூடிய நிகழ்வு அதில் ஏற்படுறக்கூடிய எல்லா விதமான சுட்சுவேஷன்லையும் அதை டால்ரேட் பண்ணிக்கிறதுக்கோ நாந்தம் அதை சியர்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ நமையா அப்படிப்பட்ட சக்தி அற்றவனாக இருக்கான் ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுனால சந்தோஷம்னு டிஃபைன் பண்ணி வச்சுட்டு இருக்கான் நிஷ்காமி என்ன பண்ணுறான் என்ன வேணால் நடக்கட்டும் நான் இந்த வேலையை செய்யணும் அவ்வளோதான் அந்த கரெக்டான ஆட்டிடியூடில் செய்யணும் கரெக்டான கோலுக்காக அதை செய்யணும் அப்படிங்கிறதுனால எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் அதில் கஷ்டம் ஏற்பட்டதுன்னா ஆகுது சக்காமிக்கு டென்ஷன் ஆகிறது அஜிடேட் ஆகிறது அவனுக்கு ரொம்ப தத்தளிக்கிறான் அதே நிஷ்காமி என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க அழகாக அந்த சுட்சிவேஷனையே வந்து ஒரு தபஸாக கன்வெர்ட் தவமாக கன்வெர்ட் பண்ணுறான் புரியுறதா இப்படிப்பட்ட விஷயம் நகர்ந்து நடந்துருக்கு அது பரவாயில்ல இதுவும் ஒரு நிகழ்வு தான் ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் ரிசல்ட்டில் இருக்காது அவனுடைய ஃபோக்கஸ் கோலில் இருக்கும் அதனால் நேச்சுரலாக பண்ணுறக்கூடிய விஷயமெல்லாம் எப்படி ஆகிடுறது எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை நேச்சுரலாக அக்செப்ட் பண்ணிக்கிறான் புலம்பாமல் கம்ஃபர்டபுளாக அதை வந்து அங்கே அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாற்றிக்கணுமோ அதை மாற்றிட்டு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறான் அது தப்பஸ் எந்த விதமான டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் கோலை நோக்கி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது தப்பஸ் ஆகிறது புரியுதா அதனால் என்ன ஆயிடுறது மனப்பக்குவம் ஏற்படுறது நேச்சுரலாக மன சுத்தி ஏற்படுறது ஏன்னா ஆட்டிடியூடு பாவனா எல்லாமே கோலை நோக்கி இருக்கிறது முக்கியமாக பகவானை நினச்சிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுனால எந்த விதமான ரிசல்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை சகாமி எப்படி பண்ணுறான் இந்த மாதிரி ஆட்டிடியூடு இல்லாததுனால துக்கத்திலையும் துயரத்திலையும் மாட்டிக்கொண்டு க்ஷமையாக அதை டாலரேட் பண்ணிக்கிறதுக்கும் கேப்பபிலிட்டி இல்லை எல்லா விதத்துலேயும் கஷ்டப்படுறான் கிருக உச்சித சுகம் கிருஹோச்சித சுகம் அப்படி இருக்கு இல்லையா கிருக உச்சித்த சுகம் அப்போ நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி அங்கே போய் சம்பாதிக்கிறது இங்கே போய் பிஸ்னஸ் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வீடு மாதிரி பாட வீட்டுக்கு வந்தாதான் ஒரு சுகம் இருக்குது அப்படி சொல்லுவோம் அதை தான் இங்கே சொல்ற கிருக உச்சித்த சுகம் அப்போ வீட்டில் வந்து எப்படிப்பட்ட சுகம் இதெல்லாம் இருக்கிறது வீட்டில் போடுற சாப்பாடு இருக்கிறது வீட்டில் சௌரியமாக படுத்துக்கிறதுக்கு தூ தூங்கிறதுக்கு இருக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு ஏசி போட்டுருக்கோம் இல்லையா இது எல்லாவுடைய கம்ஃபர்ட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது தெக்தம் இந்த சந்தோஷத்தா புரியுறதா அப்போது எல்லா எங் எங்கெல்லாமே அவன் போகிறானோ எங்கெல்லாம் இடத்துக்கு போகிறானோ இது எல்லா இடத்தையும் அவன் இது எல்லா சுகத்தையும் தியாகம் பண்ணிடணும் அதனால் என்ன ஆகிடுறது அவனுக்கு தேவையான அளவுக்கு சந்தோஷம் எப்போவுமே ஏற்படுறதில்லை புரியுறதா அதனால் என்ன ஆகிடுறது எல்லா விஷயத்தையும் சகாமி பல்ல கடைச்சு யார் சகாமி யார் ஆசையை பூர்த்தி பண்ணறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து வாழ்க்கையில் இருக்கின்றானோ ஆசை மட்டுமே லட்சியம் என்று அப்போது இப்படி ஏற்படும் போது என்ன ஆகிடுறது அவனுக்கு பொறுத்துக்கிறதுக்கு சக்தியும் இல்லை ஆனால் பல்ல கடைச்சு எல்லாத்தையும் அப்படியே இருப்பான் புரிகிறதா கண்டினியூஸாக அதிருப்தி ஏற்பட்டுட்டே இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்துலையும் சே இது எப்படி இருந்திருக்கலாம் இது அப்படி இல்லை இது இந்த ரூம் அப்படி இருந்திருக்கலாம் இந்த ரூம் அப்படி இல்லை இது இப்படி நடந்திருக்கலாம் இது அப்படி நடக்கலை ஓகே அப்போது அப்போ என்ன பண்ணுறான் சோடா திரும்பி சோடாவாக வராப்பாருங்கோ பத்ருகரிக்கு சோடா ரொம்ப பிடிக்குமா இது சோடாங்கிறது என்னது என்ட்யூரன்ஸ் டாலரேஷன் சகிஷ்ணுத்துவம் என்னெல்லாம் அவன் பொறுத்துக்கிறான் என்னெல்லாம் பொறுத்துக்க வேண்டி இருக்குது பூர்த்தி பண்றதுக்கு திருஷ்ணாவை காற்று தப்பனை சூடு ஹீட் கிளேஷாக எல்லா விதமான கஷ்டங்கள் இது எல்லாவற்றையும் இதெல்லாம் டாலரேட் பண்றது அன்பேரபிளா இருக்கக்கூடிய இது எல்லாவற்றையும் பல்ல கடைச்சுண்டு என்ன அப்படியே கஷ்டப்பட்டு பண்ண முடியாமல் பண்ணுறோம் பரந்து என்ன இதெல்லாம் பண்ணினா கூட சரியான ஆட்டிடியூட் இல்லாததுனால இது வந்து சித்த சுத்தியை கொடுக்கும் இந்த கர்மா வந்து இந்த விஷயத்துக்காக இல்லை இது வந்து தபஸு அப்படின்லாம் தெரியாமல் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட துக்கம் அதிருப்தி குரோதம் கம்ப்ளைண்ட்டு கண்டினியூஸாக சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாள் அடுத்த வாலியே குத்தன்னு சொல்லுவாள் இல்லையா தியாதம் அப்புறம் என்ன என்ன பண்ணுறான் தியாதம் வித்தம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிண்டு அவனுடைய தியானத்தில் எது இருக்கிறது எந்நேரமும் எதை பற்றி சிந்திக்கிறான் வித்தம் வித்தம்ன என்ன பணம் பணம்னா அர்த்த காம எல்லா விதமான பொருளும் இன்பலும் அகர்நிஷம் அகர்நிஷம்னா எல்லா நேரத்திலையும் நியத பிராணைகி நியத்த பிராணகினா என்ன அவனுடைய முழு எனர்ஜி ஒரு அர்த்தம் என்ன வருது முழு எனர்ஜி முழு சக்தியை வந்து தியாதம் வித்தம் அகர்நிஷம் வித்தத்தை பற்றியே நினச்சிண்டு எல்லாத்தையும் பல்ல கடிச்சுண்டு பொறுத்துண்டு சக்தி இல்லைனாலும் துக்கத்தை அனுபவிச்சுண்டு என் நேரமும் மொத்த எனர்ஜியும் அதில் ஸ்பென்ட் பண்றான் சனி பிரதோஷம் அப்போ பரமேஸ்வரன் அந்த பதத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் கூட இல்லை இல்லையா கோபின பிரம்மணி கோபின பிரம்மணி சக்தோவிந்தத்துல ந ஷம்போபதம் பகவானை பற்றி சிந்திக்கிறதுக்கும் பகவானக் கற்பணமாக ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கும் அவனுக்கு நேரமும் இல்லை எண்ணமும் இல்லை அறிவும் இல்லை தத்தத் கர்ம கிருத்தம் எதேவ முனிஹி தத்தத் கர்ம கிருத்தம் எதேவ அப்போ என்னெல்லாம் கர்மங்கள் செய்யப்படுகிறதோ என்ன தை தை கர் க தை தை பலை வஞ்சிதாகா புரியுதா அப்போது அப்படிப்பட்ட சகாமி என்ன ஆகிடுறான் எப்பெல்லாம் எப்படிலாம் கர்மம் என்னெல்லாம் பண்ணுகிறானோ அதெல்லாம் என்ன ஆகிடுறது எந்த பலத்தை தேடி பண்ணுறானோ அந்த பலம் கிடைக்கவில்லை என்ன பலத்தை தேடுறான் திருப்தியை தேடுறான் ஆசை பூர்த்தி அடைந்தால் திருப்தி ஆசை திருப்தி அதுதான் கனெக்ஷன் திருஷ்ணா திருப்தி ஆனால் என்ன ஆகிடுறது ரிசல்ட்டு அதிருப்தி முனிபிகி நடுவில் போடுறார் பாருங்க அப்போ யார் இந்த நிஷ்காமியோ அவனை முனிங்கிறார் ஏன் அவனுடைய லட்சியம் சுத்தி அதற்கு பிறகு மோக்ஷம் மோட்சம் லட்சியம் அதனால் சித்த சுத்தி ஏ ஏற்படுறது என்ன அவனுக்கு வந்து திருப்தி ஏற்படுகிறது அப்படின்னு போட்டு சொல்கிறார் முனிஹி முனிபிஹி புரியுறது இல்லையா முனிபிகி அப்படிப்பட்ட முனியானவன் என்ன யார் நிஷ்காமமாக பண்ணுறானோ அவன் முனி அவனுக்கு எல்லா விதமான திருப்தியும் ஏற்படுகிறது அதே நேரத்தில் இந்த நிஷ்காம பண்ணாதவனுக்கு சகாமனுக்கு எப்படி ஆகிறது அவனுக்கு அதிருப்தியிலேயே முடிகிறது புரியுறதா அப்போ இந்த ஸ்லோகத்தோட கிரக்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு நம்ம காமியமா இதுதான் இதெல்லாம் கிடைக்கணும் தான் இருக்கணும் இந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும் அதுவே லட்சியமா எல்லா ஆசையும் பூர்த்தி பண்ணிக்கணும் அதுவே வாழ்க்கையாக ஆயிடக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க நேராக ஆப்போசிட்டா திங்க் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் விட்டுரணும் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படி சொல்லலை எது அத்தியாவசியமாக தேவையோ அதை கண்டிப்பா பூர்த்தி பண்ணிக்கணும் ஆனா அதுவே லட்சியமா அதுவே வாழ்க்கையா அப்படின்னா அது இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் அடுத்தது ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் அல்லது மெயின் ஸ்லோகத்தில் ஏழு நம்ம பார்க்கறக்கூடிய ஆறாவது ஸ்லோகம் போகான புக்தா வயமேவ புக்தா भोघा न भुक्ता वयमेव तपो न तप्तं वयमेव तप्ताः कालो न यातो वयमेव याताः திருஷ்ணா ந ஜீர்ணா வயமேவ ஜீர்ணா பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இங்கே கொஞ்சம் கிராமர் இன்வால்வ்டு பட் ஆனால் அர்த்தம் நமக்கு புரிஞ்சா கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வரியில் மூணு மூணு நாலு வருஷம் சொல்கிறார் ஒன்று வந்து புக்தாக சொல்கிறார் ஒன்று ஒன்று வந்து தப்தா சொல்கிறார் ஒன்று ஒன்று யாத்தா சொல்கிறார் ஒன்று ஒன்று ஜீர்ணா சொல்கிறார் ஓகே அப்போது புக்தா அப்படிங்கிறது வந்து புஜ்ஜுங்கிற தாத்துலேருந்து வருது என்ன அர்த்தம் புக்தா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அனுபவிக்கப்படுகிறது என்ஜாய் பண்ணுறதுன்னு அர்த்தம் இன்னொன்று அர்த்தம் என்ன இருக்குது அதுக்கு டு கன்சியூம் டு ஈட்டுங்கிற அர்த்தம் இருக்கிறது சரியா அப்போ முதவரி பார்த்தோன்னா போகான புக்தா வயமேவ புக்தாக அப்போ போகம்னா என்ன எல்லா விதமான ப்ளெஷர் எல்லா விதமான புலன் இன்பங்கள் அது சப்தத்து மூலியமாக இருக்கலாம் ரூபத்து மூலியமாக இருக்கலாம் ஸ்பர்ஷத்து மூலியமாக இருக்கலாம் டேஸ்ட் மூலியமாக இருக்கலாம் வாசனை மூலியம் இது அஞ்சு தவிர வேறு எந்த எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும் அப்போ சென்ஸ் சென்ஸ் ப்ளஷர் இல்லையா அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து காஃபி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே ஓகே அப்போ என்ன நினச்சின்னு இருக்கோம் இந்த புலன் இன்பம்லாம் நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறோம் நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த வெக்கேஷனுக்கு போனேன் இதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்போ எல்லாத்தையும் அனுபவித்தேன் எல்லாம் ஜாய்ஃபுல்லாக இருந்தேன் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் போகா புக்தா இங்கே என்ன சொல்கிறார் போகான புக்தாகா நீ எல்லாத்தையும் நீ அனுபவிக்கின்ற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறன்னு நினச்சின்னு இருக்கையே நான் புக்தாக வயமேவ புக்தா அப்படி அல்ல இது இது என்ன ஆகிறது அந்த இன்பமானது ஒன்ன சாப்பிடுகிறது ஒன்ன கன்சியூம் பண்றது புரியுறதா எப்படி நம்ம போய் ஒரு ஓட்டி அனுபவிப்போமா ருசி கண்ட பூனையா அப்புறம் என்ன ஆகிடும் அது இருக்கோ இல்லையோ அதை பத்தி அதை பற்றியே நினைப்பு அதை திருப்பி திருப்பி எப்படி பண்றது என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு அடிமை ஆகுறதுங்கிறது சொல்ற அதனால என்ன ஆடுறது அதற்கு அடிமை ஆகிறதுனால அடிக்ட் ஆகிறதுனால அட்டாச்மெண்ட் ஏற்படுறதுனால அது நம்மள பிடிச்சுட்டு நானும் அது இல்லையே விட மாடி இல்லையே இல்லையா அப்படி இருக்கிறது அப்புறம் என்னது தபஹா அடுத்த லைன் தபா தபான என்ன அர்த்தம் தவத்தை குறிக்கிறது எல்லா விதமான ஆஸ்டரிட்டிஸை குறிக்கிறது இன்னொரு என்ன அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன தத்தளிக்கிறதும் தப்தம்னு சொல்றது தப்தம்ங்கிறதுக்கு வந்து தப்பம் தவம்னு அறிவு இது இருக்குது தப்பகான அறிவு அர்த்தம் இருக்கிறது அப்புறம் தவிப்புனும் அர்த்தம் இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறது தப்போன திருப்தம் தப்தம் அப்போது தவம் எல்லா விதமான தவஸ் தபஸ் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது நினைக்கிறது எப்படி இருக்கிறது அது எனக்கு எப்படி ஆகிறது அது எனக்கு தவிப்பாக இருக்கிறது எப்படி தப்பசு தவிப்பாகும்ல கொஸ்டின் புரியறதில்ல எப்படி தப்பசு தவ தவிப்பாகுமா எப்போ வந்து நம்ம காமியமாக இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் காத்தால அஞ்சு மணிக்கு டெய்லி ஏந்துக்கணும் மார்கழி மாதம் அப்படின்னு ஒரு தவம் எடுத்துடேயில் வச்சுக்கோங்க எவ்வளோ தவிப்பு இருக்குது அதில் இல்லையா அதனால் தப்பசு பண்ணக்கூடாது சொல்லலை அங்கே கூடாது இப்படி என்ன இங்கே தபஸு பண்ணணும் கோலுக்காக பண்ணணும் புரியுறதா நம்ம புலநின்பம் உடம்பு சுகம் அதை வச்சுண்டு பண்ணினோம்னா அந்த தப்பஸ் என்ன ஆகிடுறது நமக்கு தவிப்பாகிறது அப்போ புல இன்பம் பிரதானமாக இல்லாமல் நமக்கு கோல் அதுன்னு சொல்லி பண்ணிட்டோமே ஆனால் அதே விஷயம் வந்து சரீரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது தப்பஸான ஆட்டிடியூடில் இருக்கிறது அப்போது அது தவிப்பே தவப்ப தப்பசாகிறது இங்கே எப்படி இருக்குது தபஸ்ஸே தவிப்பாகிறது அப்படி சொல்கிறாரு இங்கே யாருக்கு சகாமிக்கு இல்லையா புரியறதா அதான் ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சு இல்லையா இவ்வளோ நேரம் கார்டு இருக்குது ஆ இன்னொரு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் நடுவில் அது நமக்கு டைம் போயிடுது இந்த ஸ்லைடுனால் என்ன ஆகிடுறது அப்புறம் காலோன யாத்தாக வயமேவ யாத்தா அடுத்தது என்னது காலஹா யாத்தகான என்னது யாத்தானா டைம் பாஸ் பாஸிங் டைம் அர்த்தம் அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் காலத்தை டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏதோ டைம் ஓடின்ட்டுருக்கு டைம் போயின்ட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் வயமேவ யாத்தாகா காலந்தான் நம்மளை சாப்பிட்றது காலம் முடிஞ்சு போச்சு பயமேவ யாத்தாகா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்பம் புரிஞ்சுன்ட்டோமே ஆனால் ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடும் நம்ம டைம் டைம் வந்து யூஸ் பண்ணுறோம் டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கோம் டைம் தான் நம்மளை வந்து பாஸ்அவே பண்ண வைக்கிறது டைம் இருக்கிறது நான் பாஸ்அவே ஆயிடுறேன் இல்லையா அது மாதிரி அதே போல் திருஷ்ணாக ந ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாக என்ன பண்ணுறேன் எல்லா விதமான ஆசைய ஜீர்ணா அப்படின்னா ஜரதி ஜிருதாத்து என்னது வீக்கன் கம்மி ஆகிறது குறை குறைவது அப்படின்னு அர்த்தம் புரியுறதா அப்போது இங்கே என்ன ஆகிறது இன்னொரு என்ன அர்த்தம் இருக்குது ஜீர்ணாக்கு வயோதிகம் ஜரா அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது சரியா வீக்னஸுக்கும் வயோதிக்கும் கனெக்ஷன் இருக்குது ஓகே என்ன சொல்கிறதுன்னா ஆசைகளை அனுபவிச்சு அனுபவிக்கின்றேன் அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருது நினைச்சுட்டு இருக்கேனே ஜீர்ணாக பியூட்டிஃபுல் பாருங்கள் ஆசைகள் நான் அதை பூர்த்தி பண்ண பண்ண அந்த அந்த பூர்த்தி பண்ணுறக்கூடிய முயற்சிகளில் என்ன பண்றது வயமேவ ஜீர்ணாகா என்ன வந்து வீக்கெண்ட் பண்ணிடுறது வயோதிகம் எல்லாம் அப்படியே வயசாயிடும் ஆனால் ஆசை அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த சொல்ல போகிறாரு பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இன்னும் எனக்கு வந்து கை கால்லாம் வந்து சரியாக இல்லை இல்லைனா அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிடுவேண்ணா இவெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை அடையணும் அதை எப்படி பண்ணலாங்கிற சிந்தா விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தகா சிந்தையானது கண்டினியூஸாக இருக்கிறது ஆசை வீக்கான பாடு இல்லை ஆளு தான் வீக்கான பாட்சு ஆளு தான் வீக்காக போயிட்டான் ஆசை அப்படியே இருக்கிறது புரியுறதா அதனால் நான் அனுபவிச்சுடுவேன் நான் காலத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடுவேன் என்ன இதெல்லாம் பண்ணினா இப்படிலாம் ஆகும் இதெல்லாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் ஆசையை அனுபவித்து எல்லாவற்றையும் முடிச்சுட்டு திருப்தி அடையணும்னு நினைக்கக்கூடாது அது தவறு அப்படின்னு ஒரு விதமாக இங்கே எடுத்து சொல்கிறேன் அடுத்த ஸ்லோகம்

காத்ரா நிஷித்திலாயந்தேன் திருஷ்ணை காதருணாயதே இது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் என்னது ஆசையானது அப்படியே இருக்குமே தவிர அது வந்து குறைந்துட்டே வரும் வீக்கைண்டே வரும் அப்படிங்கிற எண்ணமானது தவறு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வலிபிகி வலிபிகின்னா என்ன வலிகி சுருக்கம் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் தமிழ் வலியும் இருக்குது இங்கே என்னது வலிபிகி முகேன ஆக்ராந்தகா முகம் ஃபுல்லாக சுருக்கங்கள் ஏற்பட்டாலும் என்ன சுருக்கமானது ஏற்பட்டுறது ஷிரகா பளிதே ந அங்கிதா ஷிரஹா சிரஹன தலை தலையில் இருக்கக்கூடிய முடி என்னாகிறது அதுவும் எல்லாம் கொட்டி போய் எல்லாம் இதுவாகிடுது புரியுறதா அப்போது ஒருத்தன் என்ன சொன்னான்னா என்ன நமக்கும் நமக்கு வந்து ரெண்டு கை வயசான வாளுக்கு நாலு கை அப்படின்னா என்னது நமக்கு என்னது வலது கை இடது கை வயசான வாளுக்கு வலது கை இடது கை வலது கை இடது கை அப்புறம் பொக்கை வழுக்கை புரியதா சரி அப்போ என்ன என்ன ஆகிடுறது உடம்பானது சுருங்கி போயிடுது என்ன தலையானது ஃபுல்லாக இதுவாகிடுத்து கலித்தம் ஷித்தியில் எந்தே என்ன அர்த்தம் எல்லா விதமான ஜாயிண்ட்டு உடம்புல அது 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 என்ன செய்யறது இத்தனை நாள் எப்படி இருந்தது நான் சொல்கிற மாதிரி செய் கையை தூக்கினா அது வந்தது இப்போ எப்படி ஆகிடுது கை அதுவாக தூக்கிக்கிறது அதுவாக எங்கேயோ சைடில் போகிறது புரியுறதா அது மாதிரி ஒரு ஒரு ஜாயிண்ட்டு ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது ஒரு ஒரு ஜாயிண்ட்டு ஒரு மாதிரி வலிக்கிறது இது ஒரு மாதிரி வலிக்கிறது இல்லையா இவ்வளோ ஓல்டேஜ் ஆகியும் திருஷ்ணைக்கா தருணாயதே இது எல்லாமே வயோதிகம் சரீரமானது வயோதிகம் அடைந்ததே தவிர இந்த திருஷ்ணா இருக்கே நம்ம ஃப்ரெண்டு அவன் எப்படி இருக்கான் தருணாயத்தே ஃப்ரெஷ்ஷாக இன்னும் எங்காவே அப்படியே இருக்கானே அப்படிங்கறது சொல்கிறார் அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன இது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகங்களுக்கு போகலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்